ஹர் வெல்கம் டு சித்திமா கிச்சன் அஸ்லாம் வலைக்கம் இன்னைக்கு நம்ம சித்திமா கிச்சனில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா முருங்கைக்காய் வச்சு ஒரு கூட்டு ரெடி பண்ண போகிறோம் இப்போ வெயிலெலாம் வந்ததுனால நம்மளுக்கு வந்து இதமாக சாப்பிடணும் அதே நேரத்தில் டேஸ்ட்டாகவும் சாப்பிடணும் அப்படிங்கிறதுனால இன்றைக்கி இந்த முருங்கைக்காய் வச்சு சமைக்க போகிறேன் எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு இந்திய வீடியோவில் பார்க்கலாம் வாங்க நான் ஒரு பாத்திரத்தில் ரெண்டு முருங்கைக்காய் எடுத்துருக்கேன் அந்த ரெண்டு முருங்கைக்காவையும் கட் பண்ணி இந்த மாதிரி எடுத்துக்கலாம் இதில் வந்து ரால் சேர்த்துப்போம் ரால் வந்து ஆப்ஷனல் தான் வேணும்னா சேர்த்துக்கலாம் இல்லைன்னா வேண்டாம் ஜீரகத்தூள் கால் டீஸ்பூனும் மஞ்சள் தூள் வந்து அரை டீஸ்பூனும் நம்ம எடுத்துக்கலாம் இதில் இப்போது பாதி வெங்காயம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் இதுக்கு இப்போ அதிகம் தேவையில்லை அதனால் பாதி வெங்காயம் போதும் ஒரு தக்காளி பழம் இதில் சேர்த்துக்கலாம் அப்புறம் ஒரு பச்சை மிளகா வந்து முழுசாக சேர்த்துக்கலாம் கீரை வேண்டாம் இப்போ இதில் வந்து மல்லித்தூள் வந்து ரெண்டு கரண்டி சேர்த்துப்போம் இப்போ இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் இது நான் வந்து ரெண்டு கிளாஸ் வாட்டர் எடுத்திருக்கேன் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பில் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வேகட்டும் மூடி போட்டு இப்போ ஃபைவ் மினிட்ஸ் ஆச்சு ஓப்பன் பண்ணி பார்த்தோண்டாக்கா முருங்கைக்காய் நல்லா வெந்துருக்கோம் டார்க் க்ரீன்லேருந்து லைட் க்ரீனுக்கு இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம சால்ட்டு சேர்த்துப்போம் எப்போதுமே காய் வெந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம சால்ட்டு சேர்க்கணும் பாதி தேங்காய் முடி அரைச்சி நல்லா பேஸ்ட்டு மாதிரி எடுத்திருக்கேன் இப்போ அதை இதில் சேர்த்து ஒரு மிக்ஸ் பண்ணிவிடுவோம் இப்போ அடுப்பை சிம்மில் வச்சுட்டு இதுக்கு தாளிப்பு பார்க்கலாம் ஒரு கடாயில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்து அதில் கொஞ்சம் வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் அது கூட கடுகு சேர்த்து கடுகு வெடித்ததுக்கப்புறம் முழு சோம்பு சேர்த்துப்போம் சோம்பு தூள் சேர்த்தாலும் பரவாயில்ல இப்போ இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம் கருவேப்பிலை வெங்காயம் இதெல்லாம் நல்லா மொறுவுனதுக்கப்புறம் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்து மிளகாயோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்மளுக்கு கருவேப்பிலையும் நல்லா சேர்ந்து மருவும் வெங்காயம் எல்லாம் இந்த தாளிப்பு தாளிக்க சொல்ல ஒரு நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும் இப்போ இந்த தாளிப்பை நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற முருங்கக்காய் கூட்டில் சேர்த்துக்கலாம் இப்போ நம்மளுக்கு அருமையான முருங்காக்காய் கூட்டு ரெடி ஆகிடுச்சி நீங்களும் உங்கள் லஞ்சுக்கு இன்றைக்கி செஞ்சு பாருங்கள் செம டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சித்திமா கிச்சன் சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ